முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவனும் துணை என்று பார்க்க இருக்கும் சிதம்பரம் திருப்புகழ் தீயங்கும் சஞ்சலம் என துவங்குகிறது. இந்த பாடலை நஞ்சன நமன எனும் மெலிது சந்தத்திலே அமைத்து பாடியிருக்கிறார் குருநாதர். பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பாடல் ஒன்றை பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து. தீயங்கும் சஞ்சல துன்பம் கடந்தொந்தம் செறிந்தைந்திந்திரியம் பந்தம் பெருந்தொந்தம் படும் ஏழை தீயங்கும் சஞ்சல துன்பம் கடந்தொந்தம் செறிந்தைந்திந்திரியம் பந்தம் பெருந்தொந்தம் படும் முருகாசரணம் திருப்புகழ் பாடலை கேட்டோம். மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பாடல் ஒன்றை பார்ப்போம். மூன்றாவது வரி இழைத்தல் இகழ்ச்சி. நமது குழந்தைகள்
இளம் ஆண்களும் பெண்களும் இழைத்து போய் எலும்பும் தோலுமாய் நோஞ்சானாய் இருக்கக்கூடாது. உடல் இழைத்து போயிருந்தால், உடல் பலவீனமாக இருந்தால் எந்த நோயும் சுலபமாக தொத்திக் கொள்ளும். குழந்தைகள் இழைத்திருந்தால் எல்லோரும் கேலி செய்வார்கள், அது இகழ்ச்சியாகும். எனவே இழைத்தல் கூடாது. கிடைக்கும் வரை நன்றாக சாப்பிட வேண்டும். சத்துள்ள உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். உடலை வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளமும் அறிவும் வலுவாகவும் தெளிவாகவும் அமையும். இங்கு பாரதி குறிப்பிடுவதில், இழைத்தல் என்பது ஒரு குழந்தை, ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு தனி மனிதன் இழைத்திருப்பது மட்டுமல்ல, ஒரு நாடு, ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் இழைத்திருப்பதும் சேரும். இழைத்தல் என்பது இங்கு நலிவாகும். ஏழ்மையும் வறுமையும் நிறைந்து செல்வமும் அறிவும் குன்றி நலிவடைவதாகும். ஒரு நலிவுற்ற நாடும், ஒரு நலிவுற்ற சமுதாயமும், ஒரு நலிவுற்ற குடும்பமும், ஒரு நலிவுற்ற தனி நபரும் பெருமைக்குரியவர் அல்ல, நிகழ்ச்சிக்குரியவராவர். அடிமைப்பட்டுள்ள நாடு அதே போல வறுமைப்பட்டுள்ள நாடு இழைத்த நாடு. மக்கள் உடல் நலமும் உடல் வலுவும் அறிவு வளர்ச்சியும் இல்லாமல் வறுமைப்பட்டு நலிந்து போய் நின்றால் அது இகழ்ச்சியாகும். இகழ்ச்சியை பற்றி தொல்லை இகழ்ச்சிகள் என்று பாரதி குறிப்பிடுகிறார். அந்த தொல்லை இகழ்ச்சிகளில் உடலிலும் உள்ளத்திலும் அறிவிலும் இழைத்தல் ஒன்றாகும். இழைத்த விதை முளைக்காது, இழைத்த செடி வளராது காய்க்காது, இழைத்த கன்று உருப்படாது, இழைத்த பசு பால் கொடுக்காது, இழைத்த மாடு வேலைக்கு உதவாது, இழைத்த குழந்தை, இழைத்த மனிதன், இழைத்த குடும்பம், இழைத்த சமுதாயம், இழைத்த நாடு வலிவு குன்றி செல்வம் குன்றி நகைப்பிற்கும் இகழ்ச்சிக்கும் இடமாகி அடிமைப்பட்டுவிடும், வறுமைப்பட்டுவிடும், வளர்ச்சி குன்றிவிடும். இழைப்பது என்றால் வலிமையற்ற தோள்கள், ஒடுங்கிய மார்பு, பொறிவில்லாத முகம், பொறியிழந்த விழிகள், ஒலி குறைந்த குரல், ஒளியிழந்த மேனி, கிளி பிடித்த நெஞ்சு என்று பாரதி நினைவுபடுத்துகிறார். இந்த கீழ்நிலை தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நீங்க வேண்டும். உடலிலும் உள்ளத்திலும் அறிவிலும் ஆரோக்கியம் வளர வேண்டும். இதை குழந்தைகள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். இதைத்தான் மணிவாசகர் பாடுகிறார். பாலினையும் தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து ஆவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளுடைய வெறுக்கி என்றார். தாயானவள் குழந்தைக்கு அதனுடைய பசியை அறிந்து பாலை ஊட்டுகிறாள். இதற்காக குழந்தை நன்றாக வழிமுறை இருக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல இறைவனும் நமக்கு வந்து அந்த பசி ஆறுவதற்காக தன்னுடைய அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். அருணகிரி பெருமான் தந்த பசிதனை அறிந்து முலை அமுது தந்து முதுகு தடவிய தாயார் என்பார். குழந்தையுடைய பசியை அறிந்து தாய்ப்பாலை ஊட்டும் பொழுது முதுகை தடவிக்கொண்டே கொடுப்பாள். அப்பொழுதுதான் அந்த குழந்தை அதிகமாக உண்ணும். அப்பொழுது அந்த பசியாற்றுவதோடு குழந்தைக்கு உடல்நலமும் பெருகும். ஆகவே இழைத்தல் இகழ்ச்சி என்பதற்காக அந்த தாயார் இழைக்கக்கூடாத குழந்தை என்று உணவு ஊட்டுகிறாள் என்பதை நினைக்க வேண்டும். ஔவையாருடைய ஆத்திசூடியின் மூன்றாவது வரி, இயல்வது கரவேன், இயல்வது நம்மால் முடிந்ததை கொடுப்பதற்கு கரவேன், வறுமையினாலே இருப்பவர்களுக்கு நீ ஒழியாதே. கரவல் என்பது கொடாது, மறைக்கை, கரப்பு, மறைப்பு, மறைக்காது என்ற பொருள் உண்டு. உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவருக்கு ஒழிக்காது கொடு. அருணகிரிநாதரும் அந்த அனுபூதியிலே, கெடுவாய் மனனே கதி கேள், கரவாது இடுவாய் வடிவே விரைத்தாள் நினைவாய் என்கிறார். நாம் ஒரு மரணமிருந்து உதவிகள் பெற்றிருந்து அவருக்கு உதவி சேவைப்படும் பொழுது நம்மிடம் உள்ள பொருளை மறைக்காமல் கொடுத்து உதவ வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அதை யாராவது களவு கொண்டு போவார்கள், அல்லது வேறு வழியிலே சென்றுவிடும். எனவே இயன்ற வரையிலும் பிறருக்கு மறைக்காமல் பொருள் உதவி செய்ய வேண்டும். கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார், படிக்கின்றதை பழனி திருநாமம் முசியாமல் இட்டு மிடிக்கின்றன என்பார். யாசிப்பவர்கள் பசியால் நிறைவடையாமல் இருக்கும் பொருட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் உணவு வழங்கி, அதனால் நீ வறியவனானாலும் பரவாயில்லை, உணவு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அடுத்த பதிவிலே தொடர்வோம். பாரதியார் திருவடிகள் போற்று போற்று.